ஜாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்கள நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பல மட்டங்களிலும் இந்த போதைப் பொருள் பாவனையினுடைய தாக்கம் பற்றிய விழிப்புணர்வுகள் இந்த காலங்களிலே ஏற்படுத்த பல செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தாக்கம் அதிகரித்து கொண்டு போகிறது நாங்கள் பத்திரிகைகளிலும் பார்க்கலாம். இறப்புகள் அல்லது இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிற சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்துகிறவர்களை கைது செய்கிற சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே இப்பொழுது மிக உச்சமாக காணப்படுகிறதை பலரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். பல மட்டங்களிலே இந்த போதைப் பொருள் பாவனையினுடைய தாக்கம் இருந்தாலும் இன்றைய நாளில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிற விடயம் வந்து மாணவர்கள் மட்டிலே எப்படி இந்த போதைப் பொருளுடைய பாவனையினுடைய தாக்கம் அதிகரித்து செல்லுகிறது என்பது சம்பந்தமாகத்தான் இந்த கருத்துக்களத்தில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். போதைப்பொருள் பாவனையிலே ஒருவர் சிக்கொண்டிருக்கிற போது அவருக்கு 23 வயதுக்கு பிற்பாடு அவர் ஒரு நடைவுணமாகத்தான் இருப்பார், தன்னுடைய வாழ்வை தொலைத்து விடுவார். அப்போ எங்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தை பலரும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். மத குருக்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது சமூக ஆர்வலராக இருக்கலாம், எல்லோரும் ஒருமித்து குரல் கொடுக்கிற அந்த பிரச்சனை போதைப் பொருள் பாவனை. இந்த நாளில் எங்களுடைய கலையகத்திற்கு ஆசிரியர் பகீரதராஜ் வந்திருக்கிறார். இவர் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயத்திலே உடல் கல்வி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருளுடைய தாக்கம் பாவனை எப்படி இருக்கிறது, அதனாலே என்ன விதமான பாதிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், இந்த கற்றல் செயல்பாட்டில் அவர்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்பது பற்றி இந்த நாளிலே ஆசிரியர் அவர்கள் எங்களோடு உரையாட இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் ஃபாதர். தற்காலத்திலே மாணவர்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் பாவனையினுடைய தாக்கம் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எப்படியான செயல்பாடுகளிலே மாணவர் பிராயம் அழிந்து கொண்டிருக்கிறது தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்கு சற்று விளக்கமாக சொல்லுங்கள் சார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த போதைப் பொருளுடைய பாவனை தற்பொழுது மிக ஜெட்வேகத்திலேயே அதிகரித்து கொண்டு செல்கிறீர்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் மாணவ பருவத்திலேயே ஒரு டீனேஜ் என்று சொல்லுவினை கட்டிலம்ப பருவத்தினுடைய ஆரம்பத்திலேயே 13 வயது அன்பிக்கின்ற இதிலேயே 13, 14, 15 வயதை டார்கெட் குரூப்பாக, அதாவது இலக்கு குழுக்களாக மையப்படுத்தி இந்த போதைப்பொருள் வணிகர்களும் போதைப்பொருள் வியாபாரிகளும் விலை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவ சமூகத்தில் பல பிரச்சனைகளை தற்பொழுது யாழ் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கப்படுகின்றது. இதற்கு கல்வி, அதாவது கல்வி சமூகத்தினராகிய நாங்கள் இதுக்கு ஏதாவது பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கின்றது. மாணவ சமூகத்தை இந்த அழிவிலிருந்து, அதாவது எங்களுடைய இனம் சார்ந்து இனம் பல்வேறு வகையான தியாகங்களையும் அறவழி போராட்டங்களையும் பல நெருப்பாறுகளையும் கடந்த ஒரு இனம், இந்த இனம் வழிவந்த எங்களுடைய மாணவ சமூகம் இப்போ தற்பொழுது பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறது. அதில் போதைப் பொருள் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. யாழ் மாவட்டம் முழுவதுமே இவ்வாறு போதைப் பொருளால் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கருமேகங்கள் மாதிரி கவி பிடித்து கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் தனித்து ஒருதர் செய்ய முடியாது. பெற்றோருக்கும் இந்த மாணவர்களுடைய தங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து அவர்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகளுடைய கற்றலிலேயே எவ்வாறு கவனம் செலுத்துகின்றார்கள், இணைப்பாட விதானங்களிலே எவ்வாறு கவனம் செலுத்துகின்றார்கள், தங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது பிள்ளைகளுடைய வீட்டிலே நடைபெறுகின்ற நடவடிக்கைகளில் இருந்து கற்றல் பாடசாலைக்கு செல்லுகின்றவரை எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார்கள், பின்னர் பாடசாலையிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு சொல்கின்ற போது ஆசிரியர்களும் மற்றும் அதிபர்கள் கல்வி சமூகத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பாரிய கடமை தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அண்மை காலங்களில் நீங்கள் கூறியது போல இந்த போதைப்பொருள் பாவனை வந்து மாணவர்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. பலர் இதற்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் புனர்வாழ்வு நிலையங்களிலும் அவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருளை மாணவர்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள், அல்லது பாடசாலைகளில் என்ன மாதிரி மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் கிடைக்குது? மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்கென்று பல வணிகர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். இந்த போதைப் பொருளை வியாபாரமாக செல்லுகின்ற பல வணிகர்கள் தங்களுடைய லாபத்தை உச்சப்படுத்துவதற்காக மாணவர்கள் தான் இலக்கு குழுக்களாக காணப்படுகின்றார்கள். மாணவர்களை மையப்படுத்தி, அதாவது 13, 14, 15, அதாவது இந்த கட்டிலமை பருவத்திலே இருக்கின்ற மாணவர்களை தம்வசம்படுத்தி அந்த மாணவர்கள் ஊடாக தங்களுடைய முதலிலேயே டொவி, அதாவது இனிப்பு பண்டங்கள், அதனை மையப்படுத்தி தங்களுடைய போதைப் பொருளை விற்பனை செய்ய தொடங்கி பின்னர்
மெதுமெதுமாக அந்த மாணவ சமூகத்தையே அவர்கள் தங்களுடைய கைக்குள் கொள்கின்றார்கள். பல்வேறு வகையான நகர பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, கிராமிய பாடசாலை, இந்த போதைப்பொருளுடைய பாவனை தற்பொழுது வெகுவாக அதிகரித்துள்ளது. இதற்கு பல்வேறு வகையான வியாபார தந்திரம் கொண்ட வியாபாரிகள் தங்களுடைய போதைப்பொருளை தாங்கள் விற்பனை செய்து அதிகளவு லாபத்தை பெறுவதை நோக்காக கொண்டு செயற்படுகின்றார்கள். டொலரை, அதாவது இந்த நாடு பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு டொலர் இல்லாமல் பொருட்களை கொள்ளனு செய்ய முடியாத இக்காலகட்டத்திலே பெருமளவான பேர் இந்த போதைப்பொருளுக்கு அடிமையா என்பது எங்களுக்கு மிக கவலையுரிய ஒரு விடயம். அதுவும் மாணவ சமூகம், இளம் சமூகம் மிகவும், அதாவது இளம் மொட்டுக்கள் அந்த அழிவடைந்து கொண்டு வருகின்றது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸ்கூல் நேரத்தில் என்னண்டு அவற்ற கையில் கிடைக்குது போதும் பலரும் பட்டிக்கடைகள் இந்த இன்டர்வல் டைம் வெளியில் போய் எடுக்கணுமா, அல்லது ஸ்கூலுக்கு வரைக்குள்ளே சில பேர் கொண்டு வரையணுமா பிள்ளைகள்? சில மாணவர்கள் தங்களுடைய சப்பாத்து அந்த சொக்ஸுக்குள்ளேயே சப்பாத்துக்குள்ளேயே வைத்து கொண்டு வருகின்றார்கள். சில பேர் பேக்கு, ஸ்கூல் பேக்குக்குள்ள சில இடங்களில் வைத்து கொண்டு வருகிறார்கள், சில பைகளிலே வைத்து கொண்டு வருகின்றார்கள். சில பேர் பெட்டிக்கடைகள், அதனுடைய பாடசாலையை சூழ்ந்த ஒரு பெட்டிக்கடைகளிலே இந்த மாவாப்பாக்கு என்று சொல்லப்படாது விற்பனை செய்யப்படுகின்றது. அதனூடாக இப்பொழுது பல்வேறு இந்த சமூகத்தை, இந்த பிரதேசத்தை அதிகளவு ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஐஸ் போதைப்பொருளுடைய தன்மை வந்து மிக உயர்வாக இருக்குது. அது சிறியளவான பவுடர் தன்மை கொண்டதாகவும் சில தன்மைகள் கொண்டதாக இருக்கின்ற போது அவர்களை அதாவது பெட்டிக்கடை வியாபாரிகள், தும்பு மூட்டு வியாபாரிகள், மற்றது ஐஸ் பழ வியாபாரிகள் என பல்வேறு வகை இந்த பாடசாலைகளை சூழ்ந்து பலர் காணப்படுகின்றார்கள். மாங்காய் வியாபாரிகள் என பல பேர் இந்த மாணவர்களை இலக்கு குழுக்களாக வைத்து அவர்கள் தான் தங்களுடைய வியாபாரத்திலே உச்சலாபம் அடையலாமல் இவர்களுக்கு முதல் இலவசமாக இந்த ஒரு சில பொருட்களை கொடுக்கின்றார்கள். பின்னர் மெதுமெதுவாக அவர்களை தங்களுடைய விலைக்குள் வீழ்த்தி விடுகின்றார்கள். இப்போ போதைப்பொருள் பாவிக்கிற மாணவன் வழி செயல்பாட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் பிடிப்பீங்களா? என்ன போதைப்பொருள் மாணவருடைய நடத்தையிலே மாட்டமாக இருக்கும். ஏன்னா முதல் மாணவன் நல்லா, அதாவது ஷூ எல்லாம் ஒழுங்காக போட்டு ஷர்ட்டுகள் ஷோர்ட்ஸுகள் எல்லாம் ஒழுங்காக அணிந்துதான் பின் அவனுடைய இந்த போதைப்பொருளை பாவிக்க தொடங்குகின்ற போது மாணவனுடைய உடையிலே மாட்டம் தெரியும். அவனுடைய கண்கள் வந்து சிவத்திருக்கும், அதாவது நித்திரை தூக்கமாக இருப்பார். அடிக்கடி வாஷ்ரூம் போகணும், அதாவது சிறுநீர் கழிக்க வேணுமென்ற ஒரு தன்மையில் இருப்பார்கள். பின்னர் தண்ணி விடாக்குது என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு பாடம் முடியும் தண்ணி குடிக்க வேண்டும், மற்றது மேசையிலே படுத்திருப்பார்கள். அதாவது இவ்வாறாக அவர்களுடைய தன்மைகள், அவருடைய பிஹேவியர் என்று சொல்லப்படுகிற தன்மையில் மாற்றங்கள் மாணவர்களே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. செயல்பாடுகளில் மாற்றம் வரும், செயல்பாடுகளையும் பாரிய அளவு மாற்றங்கள் காணப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய நாளாந்த கற்றல் செயற்பாட்டில் எந்த விதமான அக்கறையோ அதிலே ஈடுபாடோ காட்ட மாட்டார்கள். ஒரு மாணவன் தன்னுடைய அந்த ஒரு நாளை பொறுத்தவரையில் அதிகமான நேரத்தை பாடசாலையில் தான் செலவழிப்பார் நினைக்கிறேன். காலமாக 8 மணியில் தொடங்கும், 2:30 மட்டும் 2 மணி மட்டும் ஸ்கூலில் நிற்பார். அப்போ ஸ்கூலில் நிற்க டீச்சர்மாருக்கும் பெரியொரு ஆசிரியர்மாருக்கும் பெரியொரு பொறுப்பு இருக்குது. அதை விட பெற்றோருக்கும் பெரியதொரு பொறுப்பு இருக்குது தங்களோட பிள்ளைகளை கவனிக்கணும்னு சொல்லி. இப்போ பெற்றோர் எப்படி இதில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கலாம்? ஓ, பெற்றோர் பல இடங்களில் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், அவர்கள் இந்த பிள்ளைகளும் செய்ய மாட்டார்கள். இப்போ அதாவது பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு போதாது. அந்த போதைப்பொருள் சம்பந்தமான செயற்பாடுகள் தன்மை, அவர்களாத சில இடங்களிலே அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகின்ற குடும்பங்களில், மற்றது உயர் அதாவது வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற மிக உயர்ந்த தொழில்களை பெற்றுக்கொண்ட அம்மாமாரும், அதேபோல் ரெண்டு அதாவது சில இடங்கள் வழி அப்பாவும் அதாவது மறுமணம் முடித்திருப்பார்கள், அல்லது சிறு வேலைகளுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிள்ளைகளை தங்களை பாட்டில் போய்விட்டு சென்று விடுவார்கள். இதன் காரணமாக பல இளம் சிறுவர்கள் அவருடைய ஒத்த வயது குழுமங்களுடன் சகபாடிகளாக இணைத்து கொள்ளாமல் ஒரு 13, 14, 15 வயது மாணவர்கள் அவருடைய நட்புறவுகள் எல்லாம் 25 வயது, 30 வயது, 35 இவர்கள் வந்து 35 வயது இவர்களுடன் இணைகின்ற போது அவர்கள் இந்த 15, 13, 14, 15 வயதினை கொண்ட மாணவர்களிடை அவர்கள் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளுக்கும் வேறு பல நடவடிக்கைகளுக்குமாக பயன்படுத்தி கொள்வார்கள். இவ்வாறு பயன்படுத்தி கொள்கின்ற போது பெற்றோர்களுக்கும் அது அவர்கள் ஒன்றில் வேலை பழுவின் காரணமாக அவர்கள் சென்று விடுவார்கள், அல்லது நாளாந்த வேலைகளுக்கு செல்லுகின்ற போது பெற்றோர் நினைப்பார்கள் மாணவர்கள் பாடசாலைக்கு
பாடசாலைக்கு சென்று விட்டார்கள் அல்லது நல்ல எங்களுக்கு தெரிஞ்சவர்களுடன் சென்று விட்டு போய் பாடசாலைக்கு சென்று விட்டார்கள் என்று. ஆனால் அந்த மாணவன் பாடசாலைக்கு சென்றிருக்க மாட்டான், அவன் வேறு எங்கே ஒரு இடத்தில் இருந்து கொள்வான். இவ்வாறு பல இடங்களில் உதாரணமாக இந்த மாணவர்கள் அந்த இலக்கு குழுக்களை பெரிய பெரியவர்கள் அதாவது 35 வயது 30 வயது 35 40 வயது கொண்டவர்கள் இந்த மாணவர்களை பல்வேறு இடங்கள் உதாரணமாக இவர்களுடைய பாவிக்கின்ற இடங்களை நோக்குகின்ற போது சில ஒதுக்குப்புறங்கால உடைந்த வீடுகளாக இருக்கும், பெட்டை காடுகளாக இருக்கும், குளங்களை அண்மித்த பிரதேசங்களாக இருக்கும், கால்வாய்களை தண்டு இவ்வாறான பிரதேசங்களை அண்மித்ததாக இந்த மாணவர் குழுக்களை அவர்கள் அழைத்து சென்று விடுவார்கள். அதில் கூட பெற்றோர்கிட்ட விழிப்புணர்வு மிக மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வந்து ஒரு இயந்திர மயமாக்கப்பட்ட காலம். தாயும் தகப்பனும் கட்டாயம் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை கொண்டு இழுக்கலாம் என்கின்ற ஒரு நிலை இப்போ இருக்குது. பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றது உச்சக்கட்ட விலைகளுடைய அதிகரிப்பு. இந்த கட்டத்தில் பெற்றோர் கூட கவனம் செலுத்த வேணும். உதாரணமாக ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்திலேருந்து வரைக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட கதைக்கோணும், என்ன படிச்சிருக்குது என்று பார்க்கணும், மற்றது ஸ்கூலில் என்ன நடந்துன்னு கேட்கணும். அதை விட அந்த பிள்ளை கொண்டு போகிற புத்தக பேக் அதுகளை தட்டி என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு பார்க்கணும். அப்படியான நிகழ்வுகள் வந்து இப்போ பெருசாக நடக்கிறையிலன்னு நினைக்கிறேன். ஓ, பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகள் வந்து அதான் ஏற்கனவே நான் கூறிய மாதிரி பெற்றோர் பிள்ளைகளில் அதீத அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் இந்த பிள்ளைகளையும் செய்யாது. ஆனால் அதீத நம்பிக்கை கொண்டு பிள்ளைகள் எதுவும் செய்ய மாட்டார்கள், தங்களுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு தற்பொழுது இந்த நிலைமை காணப்படுவதில்லை. பெற்றோர்கள் வந்து பாடசாலைக்கு பிள்ளை செல்லுது கட்டலே ஈடுபடுது என்று சொல்லிவிட்டு அவர்கள் பல இடங்கள் வழியே பெற்றோர்கள் வந்து கொப்பிகளை பார்ப்பதில்லை, என்ன கட்டலில் ஈடுபட்டது, அவருடைய பேக்கை செக் பண்ணுவதில்லை, அவருடைய நடை உடையில் அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் 7 மணிக்கு வேலைக்கு போக மாணவர்களுடைய பிள்ளைகள் 7:25 7:30 ஸ்கூலுக்கு வந்து அவர்கள் 2 மணிக்கு போயிடுவார், பின்னர் காண மாட்டார்கள் பெற்றோர். பிற பின்னர் 5 மணி தான் இவர் இந்த இடைப்பட்ட நேரத்தில் மாணவர்கள் என்ன செய்கிறார் என்றதை அவதானிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பெற்றோருடையும் இல்லாமல் இருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலைக்கான அவர்கள் வேலைக்கு சென்று விடுவதன் காரணமாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிள்ளைகளை அதீத நம்பிக்கை காரணமாக இதன். ஆனால் அவ்வாறு தற்பொழுது தற்கால சூழ்நிலை அவ்வாறு காணப்படவில்லை. மிகவும் கவலைக்குரியவருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் உன்னிப்பாக அவதானிக்கின்ற போதுதான் பிள்ளைகளை தேவையற்ற இந்த போதைப்பொருள் பாவனைகள் வேறு என் நடவடிக்கைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயற்பாடும் பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்தால் தான் பிள்ளைகள் ஒரு உங்கள் பிள்ளைகள் உங்கள் இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் ஒரு சொத்தாக மதிக்கப்படும். அல்லது இந்த பிள்ளை உங்களுக்கும் உதவ மாட்டாது, இந்த சமூகத்திற்கும் உதவ மாட்டாது, நாட்டுக்கும் உதவ மாட்டாது. அவ்வாறான ஒரு தன்மை வந்து காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளை மத்தியில் தங்களுடைய பிள்ளை பெறுமதியானவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுடத்தினுடைய கட்டல் செயற்பாடுகள் இணைப்பாட விதான செயற்பாடுகளிலிருந்து எல்லா செயற்பாடுகளையும் முற்றுமுழுதாக கண்காணிக்க வேண்டும். அவ்வாறு கண்காணிக்கின்ற பொழுது அந்த பிள்ளை ஒரு சமூகத்திற்கு உதவுகின்ற ஒரு நற்பிரஜையாக நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் ஏற்கனவே ஃபாதர் கூறியது மாதிரி 23-24 வயதில் அவருடைய எதிர்காலம் மிக கேள்விக்குறியாக மாற்றமடைந்து சென்றுவிடும். நீங்கள் ஏற்கனவே கூறியது போல பெற்றோர் வந்து பிள்ளைகள் மட்டும் கூட கரிசனம் காட்டு வேணும். இப்போ சந்தேகம் பண்ணுறதுக்கு அப்பால் பிள்ளை என்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகுது, இப்போ என்னென்ன மாதிரியான பாடங்களை படிக்குது, அண்ட ஒரு புத்தக பேக்கை பார்த்து ஒரு கிழமையில் 2 நாள் புத்தக பேக்கை வழியாக பார்த்து சின்னமண்டாலே நான் நினைக்கிறேன் பிள்ளை ஓரளவு கொண்டளவுக்கு கொண்டுடலாம். அதுக்கு அப்பால் இந்த பெற்றோருக்கும் ஸ்கூலுக்கும் இடையில் என்ன மாதிரியான உறவுகள் இப்போ இருக்குது, அல்லது பிள்ளைகள்னு சொன்னால் பெற்றோர்கள் அடிக்கடி ஸ்கூலுக்கு வந்து பார்க்கணுமா? நீங்கள் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கிறீங்க சில பேர் வந்து ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, அவங்க இடையில நின்று போயிடுவாங்களேன். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் ஸ்கூலுக்கும் அங்கே இருக்கிற அதிபர் ஆசிரியர்மாருக்கும் பெற்றோருக்கும் இடையில் அப்படியான ஒரு உறவு இருக்குது இப்போ சில அந்த உறவு கூட அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். ஓ, நிச்சயமாக ஃபாதர் நீங்கள் சொல்லுவது கருத்து உண்மை. அதாவது பாடசாலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு காணப்படுவது குறைவாகத்தான் இருக்கின்றது. பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான பிணைப்பு காணப்படுகின்ற போது மாணவர்கள் அதாவது தவறு இழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. எனவே நாங்கள் பெற்றோருக்கும் இந்த சமூக அதாவது பிள்ளையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒவ்வொரு நாளமும் அல்லது ஒரு 2 நாட்களுக்கு ஒரு தடவை அந்த வகுப்பாசிரியரிடம் சென்று பெற்றோர் பிள்ளை தொடர்பாக நாங்கள்
முழுமையான கருத்தினை கேட்டால் அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்கின்ற போது மிகவும் சந்தோஷமடைவார் ஆசிரியர் வகுப்பாசிரியரும் மற்றது கல்வி சமூக அதாவது அதனுடைய உபாதிபர்கள் பிரதி அதிபர்கள் அதிபர்கள் மிக சந்தோஷமடைவார்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் சம்பந்தமாக பெற்றோர்கள் பாடசாலைகளுக்கு அடிக்கடி வருகின்றார்கள். எனவே ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூக அக்கறை கொண்ட பெற்றோர்களாக இவர்கள் காணப்படுகிறது. பிள்ளைகளிலையும் ஒரு மாற்றத்தை தெரியக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகள் தவறிழைப்பதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் ஆசிரியர் மற்ற கடம் பொறுப்பு என்ன மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூல் இப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு நாளில் பல மனத்தியாரங்கள் ஸ்கூலில் தான் நிற்க போகுதுன்னு சொல்லிக்க ஆசிரியர் என்ன மாதிரியான கண்காணிப்பு செய்யலாம். ஆசிரியர்களுக்கும் நிச்சயமாக ஒரு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் தொடர்பு அவர் கற்றலே ஈடுபடுவதில் இருந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவதானிக்கின்ற தன்மைகளாக வகுப்பாசிரியர்களுக்கு மற்ற ஏனைய ஒழுக்காட்டுக்குழு ஏனைய ஆசிரியர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் போல் நாங்கள் பிள்ளைகளை அவதானிக்கின்ற போது பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் விடுதலையாக கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் மத்தியிலே ஆசிரியர்கள் மற்றும் இதனுடைய வகுப்பாசிரியர்கள் ஒழுக்காட்டுக்கு பொறுப்பானவர்கள் எல்லாருமாக கலந்து இந்த ஒவ்வொரு மாணவர் அதாவது காலை பிரார்த்தனையில் ஒவ்வொரு காலை பிரார்த்தனையும் இந்த அதாவது போதைப்பொருள் சம்பந்தம் அதற்கு எவ்வாறு சமூகம் மாற்றமடைகின்றது நீங்கள் இவ்வாறு சென்றால் இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது பாலடைந்து விடும் என்று சொல்லி அங் காலை பிரார்த்தனைகளை அடிக்கடி வலியுறுத்துவதனூடாக அவனுடைய ஆழ்மனதிலே பதியக்கூடியதாக இருக்கும். மாணவ அதாவது மற்றது விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் பாடசாலை மட்டத்திலே இந்த காலை பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த செயற்பாடுகள் தொடர்பாக அவனுக்கு சொல்லுகின்ற போது அவன் நல்ல பிள்ளைகளாகவும் நல்ல ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் சமூகத்திற்கு உதவுகின்ற ஒரு பிள்ளைகளாக மாற்றமடைவான். இது மாணவனிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதாவது அடிமேல் அடியடித்தால் அம்மியின் நகரம் என்றுவார்கள். அதேபோல் இந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விடியத்தை திரும்ப திரும்ப இதன்றதோ அவன் ஞாபகத்தை அதாவது அடிமனதிலே அவன் பதிந்திருக்கும். அவ்வாறு பதிய வைப்பதன் ஊடாக அந்த மாணவரில் மாற்றம் தெரியக்கூடியதான் இதன் ஊடாக சகபாடிகளையும் மாற்றம் தெரியக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஆசிரியர் ளாகிய நாங்கள் முற்றுமுழுதாக அது அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நன்கு அவதானிக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் படித்த காலத்தில் எங்களோட வகுப்பில் 30 பேர் நாங்கள் இருந்தாங்க சின்ன கிளறு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்க. அப்போ எங்களுக்குண்டு ஒரு வகுப்பாசிரியர் இருப்பாள். அப்போ அவள் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த 30 பேர்கிட்ட குடும்பத்தையும் அவளுக்கு நல்லா தெரியும். அப்போ நாங்கள் வகுப்பில் ஏதாவது பிழை விடுறோம் ஏதாவது குழப்பம் செய்கிறோம்னா நேராக அவள் எங்களோட வீட்டை வந்து நிற்பான். அப்படியான தன்மைகள் இப்போ இல்லை. நான் இப்போ வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள்ன்ற குடும்பங்களை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கணும் ஆசிரியர் மேல். அதான் சில பாடசாலைகளை பொறுத்தளவில் அவ்வாறு நல்ல குனியங்கள் சொன்னது மாதிரி 30 பிள்ளைகள் 35 சில பெரிய நகர பாடசாலைகளில் 40 பிள்ளைகள் 42 பிள்ளைகள் இருக்கின்றதில் பெற்றோரும் அதாவது ஆசிரியருக்கு அந்த பிள்ளைகள் சம்பந்தமான முழுமையான விவரம் தெரிவது குறைவாகத்தான் இருக்கின்றது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது மாதிரி ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகள் இவர்தான் இவர் என்ன பிழை செய்தான உடனடியாக அவருடைய அந்த ஆசிரியர் இந்த வீட்டுக்கே சென்று விடுவார். இப்பொழுது அவ்வாறு இல்லை. 40 நிமிடங்கள் பாட வேளையாக இருக்க 40 மாணவர்களை கற்பிப்பது என்பது மிகவும் ஒரு மன அழுத ஆசிரியருக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக மாற்றமடைந்தது. ஏன்னா 40 நிமிஷத்துக்குள் நாங்கள் பாட வேளையை முடிக்கணும் மாணவர்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளை அவதானிக்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த மாணவர்களை நாங்கள் இந்த சமூகத்துக்கு உதவுகின்ற மாணவர்களாக மாற்றமடைய வேண்டும் அந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் பலர் காணப்படுகின்றார்கள். அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் இவ்வாறு அவர்களை ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்ற போது இந்த அவருடைய பெற்றோரிலிருந்து அவருடைய எந்தெந்த பிரதேசத்திலிருந்து வந்தார்கள் இந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தார்கள் என்பதை நன்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளை அவதானிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த தவறான பக்கங்களுக்கு அவர்கள் அவ்வாறு செல்ல மாட்டார்கள். ஏற்கனவே நீங்கள் இதில் குறிப்பிட்டது போல பெற்றோருக்கு பெரியதொரு கடமை இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர் மேலுக்கு ஒரு கடமை இருக்குது. மற்றது அதை விட பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கிற அயலில் இருக்கிற ஆக்களுக்கும் பெரியதொரு கடமை இருக்குது. நாங்கள் நகர்ப்புற பாடசாலைகள் பலவற்றில் நாங்கள் பார்க்கலாம் அங்கே சொல்லப்படுற குற்றச்சாட்டு வந்து
பாடசாலை பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை இருக்கும், அந்த பெட்டிக்கடையில் தான் எல்லா விதமான பொருள்களும் விநியோகிக்கப்படுதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கேக்க நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட இளம் சந்ததி வந்து அப்படியே ஒரு நீங்கள் சொன்னது போல் ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்குது. சில வேளை நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் துளைச்சி எங்களோட இருப்பே ஆட்டம் காண்ற ஒரு நிலைக்கு இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கலாம், இப்போ அண்மையில் ஒரு பாட விதானம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு போதைப்பொருள் சம்பந்தமாக, அது சம்பந்தமாக ஏதாவது சொல்லுங்கள். ஓ, அண்மை காலத்தில் போதைப்பொருள் சம்பந்தமாகவும், அதாவது ஏற்கனவே இந்த அதாவது பாடசாலை போதைப்பொருள் தடுப்பு நிகழ்ச்சி திட்ட வழிகாட்டி நூல், இது அரசாங்கத்தினாலே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இதில் பல்வேறு வகையான விடயங்கள் அவதானிக்கப்படுகின்றது. அதாவது இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக இவ்வாறு இந்த போதைப்பொருள் மாணவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது, இதில் ஏற்படுகின்ற போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, போதைப்பொருளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மாணவ சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பெற்றோருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பாடசாலை சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என இந்த நாட்டுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகள் இதிலே வடிவாக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இது கல்வி அமைச்சினாலேயே வெளியிடப்பட்ட ஒரு போதைப்பொருள் தடுப்பு நிகழ்ச்சி திட்ட கைநூல். எனவே நாங்கள் இந்த இதன் ஊடாக பல பிரச்சனைகள் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதன் ஊடாக ஒவ்வொரு காலை பிரார்த்தனையினையிலும் அந்த கல்லூரியின் பாடசாலை அல்லது கல்லூரியினுடைய அதிபர்கள் இந்த போதைப்பொருள் தடுப்பு நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதன் ஊடாகவும், மற்றும் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய பல்வேறு வகையான இந்த சமூகத்திலே அக்கறை கொண்ட நபர்கள் பலர் காணப்படுகின்றார்கள், அவர்களை இணைத்து உதாரணமாக எங்களுடைய மதிப்புக்குரிய பிஷப் அவர்களும் மற்றும் அவர்களோடு இணைந்து எங்களுடைய சவிசமிக்க கலாநிதி ஆர் திருமுகன் சார் மற்றும் ஏனியவர்கள் இதிலேயே சமூகத்தில் அக்கறை கொண்ட பல்வேறு வகையான நபர்கள், உதாரண மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், பல்வேறு வகையான துறை சார்ந்த வல்லுநர்கள் இணைத்து இது ஒரு பொறிமுறையூடாக அமைப்பதன் ஊடாக இந்த போதைப்பொருளை குக்கிராமங்களில் இருந்து நகரம் வரை எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது, இதனுடைய தாக்க அதாவது தாக்க இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பல்வேறு வகையான ஆய்வுகளை ஏற்படுத்துவதன் பல மாணவர் மத்தியிலேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக இதனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய பாடசாலைகள் அல்லது மாணவர் மத்தியில் அந்த போதைப்பொருளால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் இனம் காணப்பட்டால் அவர் நீங்கள் என்ன செய்வீங்க? அவர்களுக்கு வைத்திய ஆலோசனைகளை பெற்று அதாவது புனர்வாழ்வு நடவடிக்கைகள் பல பல இடங்களில் காணப்படுகின்றன. அவர்களுக்கு மருத்துவருடைய வைத்திய ஆலோசனைகள் பெற்று வைத்தியசாலைகளை அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் பெற்றோருடைய சம்மதம் அவருடைய சம்மதத்தின் பின்னர் அதாவது புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். இந்த இதில் பாதிக்கப்படுகின்ற மாணவர்களை இனங்கண்டு அதாவது பல இடங்களில் இவ்வாறு அதிலிருந்து பாதிப்பிலிருந்து அவர் விடுதலை அடைந்து அந்த எங்களுடைய நாளாந்த பொது வாழ்க்கையில் பொது கற்றல் செயற்பாடுகளை ஈடுபடுவதற்கான அனைத்து செயற்பாடுகளும் இந்த மாணவர்கள் ஈடுபடுவதற்கான அனைத்து இந்த புனர்வாழ் நிலையத்திலே மேற்கொள்ளப்படுகின்றது. மாணவ பிராயத்தில் இருக்கிறவர்கள் இந்த போதைப் பொருளாலே பாதிக்கப்படுகிற போது கூட அக்கறை கொண்டு செயல்பட வேண்டியவர்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மற்றது சமூக ஆர்வலர்கள். அழகாக நீங்கள் இந்த விடயங்களை எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இது கடந்து கிராமப்புறங்களில் நாங்கள் எப்படியான விழிப்புணர்வுகளை இந்த மாணவர்கள் அல்லது ஒட்டுமொத்தமாக இளையோர் எங்களுடைய இந்த வருங்கால சந்ததியினரை இந்த போதைப்பொருள் பாவனையிலிருந்து பாதுகாப்பதற்கு அகப்படியான செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கிராம மட்டங்களில் அதாவது கிராம மட்டத்தில் அதாவது குக்கிராமங்கள் கிராமங்கள் வழியே அந்த மாணவ இளம் அதாவது இளம் மாணவர்களையும் அவர்களை மையப்படுத்தி ஒரு தெருவழி நாடகங்கள் அந்த மாணவர்களை மையப்படுத்தி மாணவர்களால் ஆற்றப்பட்டு இந்த அதாவது இந்த போதைப்பொருளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு தெருவழி நாடகங்கள் தெருவழி நாடக கூத்துக்களை நாங்கள் பல்வேறு இடங்கள் வைப்பதன் ஊடாகவும் மற்றது பெற்றோருக்கு பாரிய ஒரு விழிப்புணர்வுகளை நாங்கள் கிராம மட்டத்திலே அந்த மாணவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆட்டப்படுகின்ற தெருவழி நாடகங்களை வைப்பதன் ஊடாகவும் விழிப்புணர்வு கருத்தரங்களை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாகவும் பெற்றோர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் கூறியது போல இந்த போதைப்பொருள் பாவனையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய மாணவர்களை எங்களுடைய இளையோரை பாதுகாப்பதற்கு முதலிலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் வந்து விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு நாங்கள் பல மட்டங்களில் கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும், மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், இளையோருக்கு கொடுக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு மிக மிக முக்கியமானது. விழிப்புணர்வு செயல்பாடு வந்து மிக மிக முக்கியமானது.
நாங்கள் இந்த விழிப்புணர்வு செயல்பாட்டை இன்னும் அதிகமாக நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அருமையான கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள், நேர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது ஒரு பிரயோசனமான ஒரு கருத்துக்களும் பிரயோசனமான பல தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். சிறப்பாக உங்களுக்கு எங்களுடைய நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை நிகழ்வினை வாய்ப்பினை அளித்த இந்த ஜாழ் மறையலை டிவி சமூகத்தினருக்கு, எங்களுடைய கல மாணவ சமூகத்தின் சார்பிலும் ஒரு ஆசிரியர் சமூகத்தின் சார்பிலும் நேயர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நல்லது நேயர்களே, இத்துடன் இந்த கருத்துக்களை நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு கருத்துக்களை நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.